ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டம் 2 சிவிக்ஸில் யூனிட் 1 நேஷ்னல் சிம்பிள்ஸ். ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னு மட்டும் பார்க்கலாம். இதை ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பீகாக் சாங்சுரி வந்து விராலிமலை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ இதை கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசியில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஒரு ட்ரிப் போகிற மாதிரி அங்கே என்னென்ன பார்க்குறாங்க, டால்ஃபின், அப்புறம் வந்து கரியல் குரோக்கோடைல்ஸு. ஸோ பிரம்மபுத்ரா வந்து 3848 கிலோமீட்டர்ஸ் லாங்காக இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஃப்ளோ ஆகலை, ஃப்ளோ ஆகுதா ஆகலை, அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு ஆன்சர் இருப்பாங்க. நம்மளுடைய என்னென்ன நேஷ்னல் சிம்பிள்ஸு, பேனியன் ட்ரீ, பீகாக், இதெல்லாமே பார்த்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் இங்கே நேச்சுரல் நேச்சுரல் சிம்பிள். ஸோ பேனியன் ட்ரீ பார்த்திங்கன்னா 1950 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிம்பிள் ஆஃப் ப்ரைடு. ஸோ நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா லோட்டஸும் அதே 1950. ஸோ இது மட்டி வாட்டரில் கூட வந்து வளர்ந்து பியூட்டியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1963 பீகாக்கு. இது வந்து ஏஷியாவுக்கு ஒரு சொந்தமான ஒரு நேட்டிவ். ஸோ இந்த பேர்ட் மட்டும்தான் டெய்ல் இருக்கும். அடுத்து டைகர் 1973, இது வந்து லார்ஜஸ்ட் கேட் ஸ்பீசிஸு. ஸோ 70% டைகர் பாப்புலேஷன்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்குது அப்படின்றது. அடுத்து ரிவர் கங்கான்றது 2008. ஸோ இது ஒரு பெரினியல் ரிவர், எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய ராயல் கேபிட்டல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ரிவர் ஃப்ளரிஷ் தந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எலஃபண்ட். ஸோ இது வந்து மெயினாண்டு ஏஷியாவுக்கு நேட்டிவ். ஸோ ரீஜியன் ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ரோல் இந்த எலஃபண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து ரிவர் டால்ஃபின், 2010 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்டையர் ரிவர் ஈகோசிஸ்டத்துக்கு ஒரு ஹெல்த்தோட இண்டிகேட்டராக வந்து காட்டும். ஸோ இது ஒரு என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது இப்போது. அடுத்து லாக்டோபேசிலஸ் 2012 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா. ஸோ இது வந்து லாக்டிக் பாக்டீரியா குரூப்புக்கு ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குது. அடுத்து கிங் கோப்ரா, ஓஃபியோஃபேகஸ் ஹன்னான்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட்லேயே இருக்கிறது லாங்கஸ்ட்டு வெனாமஸ் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. ரெயின் ஃபாரஸ்ட்டு பிளெயின்ஸ் இந்தியாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. மேங்கோ 1950. இது ஒரு விட்டமின் ஏசி அண்ட் டி ரிச் சோர்ஸ். மெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளைன்ஸில் தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எப்போ இந்த இயர் அடாப்ட் பண்ணாங்களோ அந்த இயர் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரீ, லோட்டஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ, இது மூணுமே வந்து 1950 பண்ணியிருக்காங்க. 1963 பீகாக், 1973 டைகர், ரிவர் கங்கா 2008, எலஃபண்ட் 2010, டால்ஃபினும் 2010, லாக்டோபேசிலஸ் 2012. ஸோ ஆர்டராக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சிம்பிள். ஸோ நேச்சுரல் தமிழ்நாடோடைய அனிமல் பார்த்திங்கன்னா நீலகிரி தார். பேர்ட் வந்து எம்ரால் டவ். ஃப்ளவர் வந்து குளோரிஸா சூப்பர்பா. ட்ரீ வந்து பால்மேரா, பனைமரம். ஸோ அடுத்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதர் சிம்பிள்ஸ் ஆஃப் நம்ம கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ஃப்ளாகு. ஸோ நம்ம ட்ரை கலர் ஃப்ளாக் தான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகு. ஸோ மூணு கலருமே பார்த்திங்கன்னா சேம் வித்தில் வந்து ஹரிசனலாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாஃப்ரான் டாப்பில் இருக்கும். ஸோ அது வந்து வேலர் சாக்ரிஃபைஸை குறிக்குது. க்ரீன் வந்து பாட்டமில் நம்மளோட நாட்டுடைய ஃபர்டிலிட்டி ப்ராஸ்பரிட்டியை குறிக்குது. அடுத்து ஒயிட் பேண்ட் நடுவில் இருக்குது, அது வந்து ஹானஸ்டி, பீஸ், பியூரிட்டி, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அந்த அசோக சக்ரா வீல் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூவில் இருக்குதும். ட்ரூத் அண்ட் பீஸ், உண்மை, நேர்மை, அமைதி, அதை குறிக்குது. ஸோ நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகோட லென்த் வித்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனல் 3:2 இருக்கும். ஸோ அசோக சக்கரில் 24 ஸ்போக்ஸ் இருக்கும். அடுத்து நேஷ்னல் எம்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லைன்ஸ் வந்து அந்த அசோகாவோட டாப் ஆஃப் அசோகா பில்லர் சாரநாத்தில் இருக்கும். அதை தான் நம்ம நேஷ்னல் எம்எம்மாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த நேஷ்னல் எம்எம் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா 26 ஜான் 1950, அப்போ தான் அக்செப்ட் பண்ணாங்க. சத்தியமேவே ஜெயதே அப்படின்றது வந்து அந்த பாட்டமில் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ட்ரூத் அலோன் ட்ரீம்ஸ் அப்படின்றது இதோட மீனிங், சத்தியமேவே ஜெயதையோடைய மீனிங். ஸோ நேஷ்னல் எம்ப்ளம்ல ரெண்டு பார்ட் இருக்கும், அப்பர் லோயர்னு சொல்லிட்டு. அப்பர் பார்ட்டில் 4 லைனும் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்க்குலர் பெடஸ்டல் இருக்கும். ஒன்று வந்து இன்னொரு 3 லைனை பார்க்குற மாதிரி அட் ஏ டைமில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லோயர் பார்ட் பார்த்திங்கன்னா எலஃபெண்ட்டு, ஹார்ஸு, புல்லு, லைன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீல் ஆஃப் ரைட் இயர்ஸ் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நடுவில். ஸோ இந்த எம்ப்ளம் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் கம்யூனிகேஷன், இந்தியன் கரன்சி, அப்புறம் பாஸ்போர்ட், இது எல்லாத்தையுமே டாப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொடிக்காத்த குமரன் நமக்கு தெரியும், திருப்பூர் குமரன். இவர் பிறந்தது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் சென்னிமலையில் பிறந்திருப்பார். இவர் யங் ஏஜில் இருக்கும் போது ஆக்டிவாக வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1932 காந்திஜியை அரெஸ்ட் பண்ணப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் நிறையா நடந்துச்சு இவர் அரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ அப்போ அப்போ வந்து காந்திஜி ரிலீஸ்க்காக இவரும் கலந்துகிட்டு இருந்தார். அப்போ வந்து
இவரோட லைஃப் வந்து போலீஸ் அட்டாக் பண்ணி ரொம்ப வயலண்டாக அட்டாக் பண்ணதுனால இவரோட உயிர் இறந்துட்டார். ஸோ அப்போ ட்ரைகுலர் ஃப்ளாகை வந்து சாகும்போது கூட கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதனால் இவருக்கு பேர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவரோட பேர் கவர்மெண்ட் வந்து போஸ்டல் ஸ்டாம்ப்பு அவருடைய சென்டனரி இயர் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக, அவரோட சாக்ரிஃபைஸ் ரிமெம்பர் பண்ணுறது, அவரோட டெடிக்கேஷன் நேஷனுக்கு டெடிக்கேட் பண்ணுறதுக்காக அவர் கவர்மெண்ட் வந்து ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப்பு கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாகை டிசைன் பண்ணவங்க யாருன்னா பிங்காலி வெங்காயா, அதாவது ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து இவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட் இந்தியன் ஃப்ளாகை வந்து ஓ பண்ணவங்க யாருன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இருக்கக்கூடிய குடியாத்தம் அந்த இடத்துல. அடுத்து ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ் பண்ணது யாருன்னா ஜவஹர்லால் நேரு 15th August 1947 டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட்டில் வந்து ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாக் வந்து இப்போது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் சென்னையில் வந்து இருக்குது. ஸோ யார் டிசைன் பண்ணாங்க, அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, அடுத்து இந்தியன் ஃப்ளாக் எந்த டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓ பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஹாய்ஸ் பண்ணது யார், ஸோ அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாலு லைன் வந்து சாரநாத் பில்லர் அசோகா அதிலேருந்தான் வந்து சூஸ் பண்ணாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாரநாத் மியூசியமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் ஆந்தம், ஸோ ஜனகணமனது நம்மளோட நேஷ்னல் ஆந்தம். ஸோ இது வந்து நம்மளுடைய சாவரனிட்டி இன்டெகிரிட்டி அதை சிம்பலைஸ் பண்ணது. இந்த ஆந்தம் எழுதினது ரவீந்திரநாத் தாகூர் பெங்காலியில் எழுதினார். இதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அதை நம்ம கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அக்செப்ட் பண்ணாங்க 24 ஜான் 1950. அதுக்கப்புறமா ரூல்ஸ் இருக்குது, நம்ம ஆந்தம் பாடும்போது ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த ஆந்தம் பாடுறோம், அந்த ஆந்தம் வந்து 52 செகண்ட்ஸ் பாடணும். ஸோ எல்லாருமே வந்து எழுந்து நிற்கணும். ஸோ ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படின்னா அதோடைய மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நேஷ்னல் சாங் பார்த்திங்கன்னா டிசம்பர் 27, 1911 இந்த நேஷ்னல் ஆந்தம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாடியிருக்காங்க. காங்கிரஸ் கமிட்டி வந்து மீட்டிங் நடந்தது கொல்கத்தாவில், அந்த இடத்துல இந்த சாங்கை ஃபஸ்ட் டைம் வந்து பாடியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த சாங் வந்தே மாதிரம், இதுதான் நேஷ்னல் சாங். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது நேஷ்னல் ஆந்தம். ஸோ நேஷ்னல் ஆந்தம் 24 ஜான் 1950. ஸோ நேஷ்னல் சாங்கை ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஆந்தம் எங்கே பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. ஸோ 27th December 1911 கொல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் கமிட்டியில் ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நேஷ்னல் சாங். ஸோ வந்தே மாதிரம் பார்த்திங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பீப்புளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு. ஸோ இது ஜனகணமனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். இதுவும் ஜனவரி 24, 1950 அந்த டைமில் பிரசிடெண்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இந்த சாங் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ இது வந்து அந்த ஜனகணமனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். ஸோ பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட மோஸ்ட் ஃபேமஸ் நாவல் ஆனந்த் மத், அந்த ஆனந்த் மத்தோடைய ஒரு பார்ட் தான் இந்த சாங். பங்கிம் உடைய பார்ட் தான் இந்த நேஷ்னல் சாங்கை பாட பண்ணியிருக்கிறது. அடுத்து நேஷ்னல் பிளெட்ஜ் பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது தான் நம்மளோட நேஷ்னல் பிளெட்ஜ். ஸோ இதை ரிட்டன் பண்ணது யார், எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைதி மாரி வெங்கட சுப்பாராவ்னு சொல்லிட்டு தெலுங்கில் இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இது வந்து இப்போ கர்ட் நம்ம சாப்பிடக்கூடிய தயிர் பார்த்திங்கன்னா மில்க்கு ஊற்றி அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக அது மாறி நமக்கு வரும். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பேர் தான் லாக்டோபாசிலஸ் டெல்புர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2012 இந்த மைக்ரோ ஆர்கானிசம் மில்க்கை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக மாற்றி நமக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக வந்து கொடுக்குது. அந்த ப்ரோட்டீன் மில்குடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் மாற்றி நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தயிர் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் குவாலிட்டி கூலிங் கெபாசிட்டிக்கு வந்து உதவுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கரன்சி. ஸோ இந்தியன் கரன்சி வந்து இந்தியன் ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கரன்சியை ரிலீஸ் பண்ணது யாருன்னா ஷெர்ஷா சூரன்றவர் 16th century ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ருப்பியான்னுட்டு ருப்பியாவை வந்து ருபீஸ்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிள் ஆஃப் ருபீஸ் வந்து டிசைன் பண்ணது யாருன்னா உதயகுமார் தமிழ்நாட்டில் 2010 தான் அந்த சிம்பிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் கேலண்டர் பார்த்திங்கன்னா கனிஷ்கா இருந்த காலத்தில் ஒரு நியூ கேலண்டர் 78 CAD வந்து ஒரு நியூ கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோ பண்ணார். அந்த இயர் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ் டைமில், அதாவது மார்ச் 22nd
அந்த டைமில். ஸோ லீப் இயர் அப்படின்றதுனால இது மார்ச் 21ல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கண்ட்ரி வந்து நம்ம லீப் இயரில் மார்ச் 21ல் இருந்ததுனால நம்ம கண்ட்ரி இந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபேமஸான ஆஸ்ட்ரோனமர் அப்போ வந்து மேக்னாத் சாகான்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த கேலண்டர் ரிஃபார்மேஷன் கமிட்டியை வந்து 22nd March 1957 வந்து ஹெட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கமிட்டி வந்து அதை அக்செப்ட் பண்ணிச்சு நம்மளோட நேஷ்னல் கேலண்டராக. அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹாலிடேஸ். இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரி இயர் August 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் ரூல்லேருந்து ஃப்ரீடம் வாங்கினதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேர்ல்டே பிக்கஸ்ட் டெமோக்ரஸிக்கான பர்த் நம்ம இதில் நடந்திருக்கு. ஸோ இந்த டே வந்து இந்தியா கெயின் இண்டிபெண்டன்ஸி. ஸோ பாரதியார் மகாகவி பாரதியார் பார்த்திங்கன்னா ஆடுவோமே பல்ல பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். டிவி பட்டம்மாள்ன்றவங்க ஃபேமஸ் சிங்கர் கர்நாடிக் மியூசிக். அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே கண்டினியூஸாக எவ்ரி இயரும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து நேஷனல் ஃபிளாக இண்டிபெண்டன்ஸ் டே ரெட் ஃபோர்ட் நியூ டெல்லியில் வந்து ஏற்றுவார். அடுத்து ரிப்பப்ளிக் டே பார்த்திங்கன்னா 26 ஜான் 1950 வந்து நம்ம இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம். ஸோ அந்த டே வந்து எவ்ரி இயர் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா 26 ஜான் 1950 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கமெண்ட்ஸ் ஆன டே. ஸோ அடுத்து ஃப்ரம் August 1947 26 வரைக்கும் அந்த பிரிட்டன் குயின் வந்து ஹானரரி ஹெட்டாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டே அந்த டே இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ரிப்பப்ளிக் டே அப்போ எப்பயுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணுவார் ரெட் ஃபோர்ட் நியூ டெல்லியில். இப்போ January 29 பார்த்திங்கன்னா 3rd day ஆஃப் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க, ஏன்னா 26 ஜான் முடிஞ்சு 3rd நாள். ஸோ செலிப்ரேஷன் வந்து எப்படி முடியும் அப்படின்னா பீட்டிங் ரீட்ரீட் செரிமனின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லோரும் பேண்ட் மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த நாளில். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க ராஷ்டிரபதி பவனில் வந்து. ஸோ 6 மணிக்கு வந்து இந்த செலிப்ரேஷன் பாட்டை லைட் இலுமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து காந்தி ஜெயந்தி. ஸோ காந்தி பிறந்த நாள், ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இது ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவல் தான். ஸோ 2nd October 2007 தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து October 2nd ஒரு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த யூனிட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.